வெல்கம் டு கிரீன் டோர்ஸ் சேனல். இந்த பதிவில் நம்ம மிஸ்லனியஸ் டிஎன்பிசி எம்சிக்யூஸ் நம்ம டிஎன்பிசி எம்சிக்யூஸு டிஸ்கஸ் பண்ண இருக்கும். கிரீன் டோர்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் அடுத்து உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் வீடியோ வேணும் அப்படின்றத சொல்லுங்கள். ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸு, ஜாப் அப்ளை பண்ணுற லிங்க்ஸு எல்லாம் நம்ம டிஸ்கஷனில் கொடுத்துருப்பேன். ஜாப்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், யூபிஎஸ்சி டிஎன்பிசி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டடி மெட்டீரியலும் படிச்சுக்கலாம். நம்ம கிரீன் டோர்ஸ் சேனலில் இருக்குது. குழந்தையப்பா ஐஏஎஸ் அகாடமி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அவங்க வெப்பேஜ், இந்த யூஆர்எல் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். தவறாமல் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துருங்க. கைண்ட்லி மேக் எ நோட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் இன் மை வீடியோஸ். எல்லாத்தையும் ஒரு நோட் போட்டு எழுதிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு டிஎன்பிசிக்குன்ற ஸ்டடி மெட்டீரியல், மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸு உங்களுக்கு கிடச்சிரும். சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் இஸ் கோஆர்டினேட்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ், என்எஸ்எஸ்ஓ, பிளானிங் கமிஷன். இந்த கிரீன் டோர்ஸ் சேனலில் நம்ம வீடியோஸில் அப்ரிவேஷன்ஸு, எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, என்னென்ன ஸ்கீம்ஸு எந்தெந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது, இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருப்பேன். என்எஸ்எஸ்ஓனாக்கா நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ், அப்ரியேஷனையே கூட ஒரு கேள்வியாக வைக்க வாய்ப்பு இருக்குது. எந்த வருஷம் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத பாருங்கள். பிளானிங் கமிஷன் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து இப்போ இருக்கிற நிதி ஆயோக். பிளானிங் கமிஷன்லாம் வந்து 2014 க்ளோஸ் ஆகிடுச்சு. 2015 ஜனவரி 1st நிதி ஆயோக் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மோடியோடைய கவர்மெண்ட்டில் நிதி ஆயோக்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பிளானிங் கமிஷனை. அது வந்து சீஃப் வந்து அதனுடைய ஹெட்டு சீஃப் வந்து பிஎம் தான். ஸோ அது மாதிரி வந்து அவங்க இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம நிதி ஆயோக் பற்றி, பிளானிங் கமிஷன் பற்றி ஒரு வீடியோ கிரீன் டோர்ஸ் சேனலில் ஏற்கனவே இருக்குது. அதுலேருந்து என்னென்ன மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸு, நிதி ஆயோக் பேஸ் பண்ண எம்சிக்யூஸு, பிளானிங் கமிஷன் இதெல்லாம் பேஸ் பண்ண மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டாச்சு ஏற்கனவே, அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் எம்ஜிஎன்ஆர்இஜிஏ இஸ் எனக்டட் இன் த இயர் 2005. ஸோ இந்த கேரண்டீடு ஆக்டு, ஸ்கீம்ஸு, யோஜனா இதுக்கெல்லாம் வந்து மகாத்மா காந்தியோட நேமு, இந்திரா காந்தி அம்மா அவங்க நேமு, ஜவஹர்லால் நேரு இந்த மாதிரி வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸு, ஃபார்மர் ப்ரைம் மினிஸ்டர்ஸ், இந்திரா காந்தியெல்லாம் ஃபார்மர் ப்ரைம் மினிஸ்டர், இவங்களுடைய பேர்லாம் வந்து ஒரு ஸ்கீமுக்கு வச்சுருப்பாங்க. ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டுக்கு மகாத்மா காந்தியோட நேம் முன்னாடி நேம் பண்ண மாதிரி, அது மாதிரி என்னென்ன ஸ்கீமுக்கு என்னென்ன நேம்ஸாக அவங்க வச்சுருக்காங்க அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. அது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். எம்ஜிஎன்ஆர்இஜிஏ பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். 2005 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. த அப்ஜெக்டிவ் ஆஃப் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் எம்பி லேட் இஸ் டெவலப்பிங் போத் அர்பன் ஏரியாஸ் அண்டு ரூரல் ஏரியாஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிக்ஸ் இஸ் நாட் கவர்டு அண்டர் த தர்மபுரி அண்டு அரியலூர் ஏரியாஸ். இதெல்லாம் வந்து தமிழ்நாடுல இருக்க ஸ்கீம்ஸு, தமிழ்நாட்டில் இருக்கிற மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நேஷ்னலில் ப்ராஜெக்ட் அண்டு பயோகேஸ் டெவலப்மெண்ட் இஸ் 100% சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் இந்திரா ஆவாஸ் யோஜனா ஆவாஸ் சப்ஸ்கீம் ஆஃப் டேஷ் விச் பிகேம் அனி இண்டிபெண்டன்ட் ஸ்கீம் சின்ஸ் டேஷ் ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா 1996. ஸோ இந்த வருஷங்கள்லாம் வந்து இதில் கரெக்டாக தான் கொடுத்துருக்கு. இந்த கேள்விக்கு ஏ சாய்ஸ் வந்து கரெக்ட் ஆன்சர்.
Mahatma Gandhi National Rural Employment Guarantee Act is for 100 days. 100 days in irukiradha kuda increase panirukanga. 150 days, 200 days ipdi avanga number of days yum avanga increase panitaanga. இப்ப ரீசெண்டாக நடப்பாண்டு இருக்கு இல்லையா 2021-22 நடப்பாண்டில் எத்தனை டேஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அப்படி கூட இந்த கேள்வியை மாற்றி கேட்கலாம். 100 டேஸ் கேரண்டி வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் ஆல் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத். ஒரு டே ஒன் டேக்கு ஒர்க் பண்ணாக்கா 100 ருபீஸ் அது மாதிரி மினிமம் வேஜஸ் அது. ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் 100 டேஸில் ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் 100 ருபீஸ் சேவிங்ஸு அந்த வேஜஸையுமே வந்து ரைஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நடப்பாண்டில் வந்து 2021-22 இந்த நடப்பாண்டில் எவ்வளோ என்ஜிஎன் ஆர்இஜிஏல எவ்வளோ வேஜஸ் எவ்வளோ அமௌண்ட் வந்து அதிகப்படுத்தி கொடுக்குறாங்க. 100 ரூபா கொடுக்குறதுல 150 ரூபா கொடுக்குறாங்களா 200 ரூபா கொடுக்குறாங்களா இப்போ அந்த வேஜஸும் மாறி இருக்கு. அதனால் இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது 2005 தானே வந்துச்சு. இந்த ஆரம்ப கட்டத்திலேயே இருக்காது. வருஷ வருஷம் இதை இந்த வேஜஸ்ஸு இந்த நம்பர் ஆஃப் டேஸ் இதை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அதனால் இந்த கேள்வி ஒரு இம்பார்ட்டண்ட் கேள்வி. இது வரக்கூட வாய்ப்பு இருக்குது. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கேள்வி வரும். இது மாதிரி எம்ஜிஎன்ஆர்இஜிஏ கேள்வி ஷுவராக ஏதாவது ஒரு கேள்வி வந்துடும். ஒரு ஸ்கீம் பேஸ் பண்ண கேள்வி, ஒரு கேரண்டீடு ஆக்ட், ஒரு ஆக்ட் பேஸ் பண்ண கேள்வி கண்டிப்பாக நம்ம டிஎன்பிசியில் ஒரு கேள்வி வரும். அண்டர் இந்திரா ஆவாஸ் யோஜனா ஃப்ரீ ஹவுசஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் ஃபார் எஸ்சி எஸ்டி ஃப்ரீ பாண்டடு லேபரர்ஸ் பீப்புள் லிவிங் பிலோ பாவர்ட்டி லைன் ஆல் த அபவ் ஒரு கரெக்ட். த கிராண்ட் அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் அண்டர் எம்பி லேட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் இஸ் ரெஸ்பெக்டிவ்லி இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 2 crore டு 5 crore பெர் இயர் ஃப்ரம் 0.5% டு 2% ரெஸ்பெக்டிவ்லி டோட்டல் சானிடேஷன் Total sanitation campaign was launched by the Rajiv Gandhi National Drinking Water Mission, Pradhan Mantri Gram Sadak Yojana, Nirmal Bharat Abhiyan, Mahatma Gandhi National Rural Employment Guaranteed Act. A correct answer. Rajiv Gandhi's name kuda National Drinking Water Mission. இந்திரா காந்தியோட நேம் வச்சுருப்பாங்க. ராஜீவ்காந்தியோட நேமு ஒரு மிஷனுக்கு ஒரு ஸ்கீமுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியும் இந்த கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நேஷ்னல் ட்ரிங்கிங் வாட்டர் மிஷன் அப்படின்ற இதில் வந்து எந்த ஃபார்மர் பிரைம் மினிஸ்டரோட பேர் வச்சுருக்காங்க அப்படி அந்த மாதிரிலாம் கூட வந்து மாற்றி கூட இதை கேட்க வாய்ப்பு இருக்கும். ராஜீவ்காந்தி Consider the following statements about a member of parliament local area development scheme MP LAD scheme. District collector gives sanction to work under the member of parliament local area development scheme MP LAD scheme. Maintenance work can also be taken under this scheme. Desilting of ponds and rivers cannot be taken under this scheme. 103 are incorrect statements. So, இது வந்து incorrect statement கேட்குறாங்களா correct statement கேட்குறாங்களா அப்படின்றது கூட இந்த கேள்வியில் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. Both A and C. 103 are incorrect statements. Read the following statements. Which of the statements are correct? The erstwhile Rashtriya Shram Vikas Yojana was resumed as backward region grants fund BRGF. The Rashtriya Shram Vikas Yojana is implemented by the planning commission, whereas the backward region grants fund is implemented by the Ministry of Panchayat Raj. Backward region grants fund is implemented in more districts in Tamil Nadu than those under Rashtriya Sham Vikas Yojana RSVY. All the above are correct statements.
இந்த அப்ரிவேஷன்ஸும் இம்பார்ட்டண்ட்டான அப்ரிவேஷன்ஸு, இந்த யோஜனா, இந்த ஃபண்ட்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸு கேட்பாங்க. பேக்வர்டு ரீஜியன் கிராண்ட்ஸ் ஃபண்ட் பிஆர்ஜிஎஃப் ஃபோக்கஸஸ் ஆன் போத் ஏ அண்ட் பி. சி ஆன்சர் கரெக்ட். ஸ்ட்ரென்தனிங் லோக்கல் கவர்னன்ஸ், ப்ரொஃபஷனல் சப்போர்ட்டு டு லோக்கல் பாடிஸ். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். டோட்டல் சானிடேஷன் கேம்பெயின் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் கடலூர் அண்ட் கோயம்புத்தூர் இன் 1999. டோட்டல் சானிடேஷன் கேம்பெயின் ஹேஸ் எக்ஸ்பேண்டட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் 2004. ஏ இஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பி இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். த வேஜஸ் அண்டர் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் ஆர் பெய்டு அண்டர் மினிமம் வேஜஸ் ஆக்ட் ஆஃப் 1948. மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1948. தமிழ்நாடு வில்லேஜ் ஹேபிடேஷன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 2011. The executing agency for energization of street light with solar energy is Village Panchayat Gram Sabha Tamil Nadu Energy Development Agency District Collectorate. C answer, Tamil Nadu Energy Development Agency. The objective of a rural infrastructure scheme is to stabilize the assets created under Mahatma Gandhi National Rural Employment Guarantee Act. A answer, correct answer. இதான் வந்து objective. இந்த objectiveலாம் கூட பார்த்து வச்சுக்கோங்க. Clean Village Campaign was started in 2003. Number of houses ordered to be built under Chief Minister Solar Powered Greenhouses Scheme is 60,000 houses with an area of 300 square feet respectively. C answer, correct answer. Which of the following will be maintained under Rural Buildings Renovation and Maintenance Scheme? அங்கன்வாடி சென்டர்ஸ், பஞ்சாயத்து ஆஃபீஸ் பில்டிங்ஸ், ஓவர் ஹெட் டேங்க்ஸ். ஆல் த போர் கரெக்ட் ஆன்சர் சி. ஆல் த போர் கரெக்ட். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் சீஃப் மினிஸ்டர் சோலார் பவர்டு க்ரீன் ஹவுஸ் ஸ்கீம்ஸ். ஆல் பீப்புள் லிவிங் பிலோ பாவர்ட்டி லைன் ஆர் எலிஜிபிள் ஃபார் ஹவுசிங் அண்டர் திஸ் ஸ்கீம். ஏ ஆன்சர் கரெக்ட் ஆன்சர். Consider the following statements about a member of Legislative Assembly Constituency Development Scheme. The objective of the scheme is to bridge critical infrastructure groups in the constituency. Self-sufficiency scheme is to increase community participation in decision-making. Program is discontinued earlier and was estimated in 2011. Both A and B are correct answers. And the கேள்விக்கு வந்து C answer correct. Consider the following statements. Which of the statements are correct? Tamil Nadu is the only state focusing on habitation as the unit of development and no other state in the country is implementing such a scheme. The basic aim of the TOI scheme is to provide minimum basic infrastructure facilities to all habitations. Both A and B are correct answer. Clean Village Campaign is encompasses all objectives taken up in the village for environmental sanitation. It is to create awareness on adverse consequences of open defecation. Promotes water conservation and water use. Promotes solid waste management. All the above correct statements.
consider the following statements about it. Chief Minister, solar powered greenhouses schemes. Greenhouses are constructed only by replacing the existing dwelling structure. Answer, correct answer. Comprehensive school infrastructure development scheme is implemented in Panchayat Union schools located in town Panchayat. Panchayat schools in grade 3 municipalities. Schools in metropolitan cities. A and B are all correct answers. Consider the following statements. Which of the statements are correct? Member of a legislative assembly development scheme is implemented in both urban and rural areas. Maintenance of community assets is permitted under self-sufficiency schemes. Construction of compound walls is the burial grounds belonging to public parks are also taken under self-sufficiency scheme. Upgradation of roads is given priority under the rural infrastructure scheme. All the above are correct answers. The United Nations report on probity in public procurement has recognized which of the following states is the first to have the legislative framework to deal with public-private partnership procurement. Tamil Nadu Infrastructure Development Act was enacted in 2012. Tamil Nadu Industrial Development Corporation, TIDCO, Center for Life Sciences, TISL, the first biotechnology incubation park in Tamil Nadu, is established in Chennai with technical collaboration from DASH, Cornell University. In the KLL, the abbreviation KK Vipirke, first biotechnology incubation park, Chennai Lairke, Abdin Radho, Anga KK Vipirke, in collaboration with Cornell University. B answer, correct answer. Iduo, KK Vipirke, Origelve, Mathemati, Munadama Kakala. So the important question. என்ன யூனிவர்சிட்டி அந்த ஃபாரின் யூனிவர்சிட்டியோட டைப்ல இருந்து வருது அப்படின்றது அவங்க கேட்பாங்க. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஷிப் பில்டிங் போர்ட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை லார்சன் அண்ட் டூப்ரோ இன் கொலாபரேஷன் வித் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் டிட்கோ இன் காட்டுப்பள்ளி மணப்பாடு கொலாச்சல் பூம்புகார். இதெல்லாம் டவுன் பூம்புகார் ஒரு கோஸ்டல் டவுனு, கொலச்சல், மணப்பாடு இதெல்லாம் டவுன்ஸ், காட்டுப்பள்ளி டவுன் ஏரியா. தமிழ்நாடு ஹேஸ் 3 மேஜர் போர்ட் அண்டு 23 மைனர் போர்ட்ஸ். தமிழ்நாட்டில் 3 மேஜர் போர்ட்ஸ் இருக்குது. சி போர்ட்டு, ஃபிஷிங் போர்ட்டு இதில் தான் அவங்க சொல்கிறாங்க. போர்ட்ஸு அதே மாதிரி ஹார்பர் எத்தனை ஹார்பர் இருக்குது, எத்தனை போர்ட்ஸ் இருக்குது இதையெல்லாம் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த கேள்வியை எத்தனை ஹார்பர் இருக்குன்னு கூட அவங்க கேட்க வாய்ப்பு இருக்குது. மேஜர் போர்ட் 3 மேஜர் போர்ட்ஸ். Which of the following is correct statement? The state GDP of Uttar Pradesh is greater than that of Tamil Nadu. Chennai is one of the top 10 global automobile manufacturing centers. Chennai accounts for more than 35% of India's auto component production. Both A and B are correct statements. Tamil Nadu ranks first among the Indian states in which of the following number of factories, number of workers employed in a factory sector, gross industrial output, net value addition. 1 and 2 only correct answer.
Which of the following are the objectives of Tamil Nadu Vision 2023 document? Economic growth rate of 11% per annum, 14% annual growth rate in manufacturing sector. Indian currency 15 lakh crore investment in the next 10 years. All the above are correct statements. இன்னும் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்னால் இது எப்போ சொல்லியிருப்பாங்க 2013லேயே இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க 2013லேருந்து 2023 வரைக்கும் இருக்கிற இந்த 10 இயர்ஸும் அவங்க ஐடியா பண்ணி கால்குலேட் பண்ணி இந்த அமௌண்ட்டெல்லாம் ஒதுக்கியிருப்பாங்க ஆல் த அபவ் ஒரு கரெக்ட் 2023 வந்தால் தான் தெரியும் இதில் வந்து எவ்வளோ டெவலப் பண்ணியிருக்காங்க எவ்வளோ இந்த 15 லாக் க்ரோரை வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி பயனடைஞ்சிருக்காங்களா இதெல்லாம் 2023 வந்தால் தான் தெரியும் விச் ஆஃப் த ஃபாலோயிங் போர்ட்ஸ் ஆர் டு பி டெவலப்டு ஆஸ் ஆல் வெதர் போர்ட்ஸ் நாகப்பட்டினம் கொளச்சல் கடலூர் ஏன்சர் கரெக்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்டாக பெட்ரோலியம் கெமிக்கல்ஸ் பெட்ரோகெமிக்கல்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரீஜியன்ஸ் PCPIR இந்த அப்ரிவேஷனு பார்த்து வச்சுக்கோங்க அவர் டு பி எஸ்டாப்ளிஷ்டு இன்னும் கடலூர் அண்ட் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ஸு பிஃபோர் 2015 லேண்ட் பேங்க் வித் அட்லீஸ்ட் 53,000 ஏக்கர்ஸ் இஸ் டு பி கிரியேட்டடு டு ப்ரமோட் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் land pooling will benefit both land owner and the industry all the statements are correct statements consider the following steps taken by Tamil Nadu government to promote industry promoting at least one industrial park in all districts of the state establishing new industrial parks in 9 southern districts of the state establishment of an industrial park in Madurai all are correct statements consider the following statements which of the statements are correct during the 11th plan the Tamil Nadu economy gross state domestic product GSDP was expected to grow at the rate of 9% in the answer a answer correct answer which of the following is not a national disaster bomb blast national the disaster natural disaster இதெல்லாம் வந்து bomb blast இது disaster கிடையாது அது வந்து man made disaster natural disaster கிடையாது consider the following statements which of the statements are correct Tamil Nadu is vulnerable to natural disasters such as cyclone floods and earthquakes இதெல்லாம் வந்து winter seasonல கண்டிப்பாக ஏதாவது ஒன்று தாக்கம் வந்துடுது சைக்ளோனுக்கு வந்து இந்த நேம்லாம் வைக்கிறாங்க இல்லைங்களா எந்தெந்த வருஷம் என்னென்ன சைக்ளோன் வந்துச்சு கஜா சைக்ளோன் ஃபனி இந்த மாதிரி நான் நிறைய இந்த பேர் வச்சுக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு சைக்ளோனோடு வந்துடுது இல்லைங்களா ஸோ சைக்ளோனோட நேம்ஸ்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க அதுவும் வந்து எந்த வருஷம் எந்த சைக்ளோன் அப்படின்றது கேட்பாங்க வர்தா புயல் வந்தது இதெல்லாம் எந்த இயர் எந்த சைக்ளோன் அப்படி கூட அவங்க மாற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் அஃபெக்டடு பை சுனாமி கிராப்ஸு செட்டில்மெண்ட்ஸு ட்ரீஸ் வைல்ட் லைஃப் 1 and 2 ஒன்லி கரெக்ட் 2 and 4 ஒன்லி கரெக்ட் 3 and 4 ஒன்லி கரெக்ட் இல்லை ஆல் த அபவ் ஆர் கரெக்ட் எல்லாமே தான் வந்து சுனாமியால் பாதிக்கப்பட்டது சுனாமி வந்து 2004ல வந்தது 2021 இப்போ ப்ரெசண்ட்டாக இது நாள் வரைக்கும் ஒரு 17 இயர்ஸ் ஆகிடுச்சு இருந்தாலும் அந்த சுனாமியோட தாக்கத்தினால இன்னும் மக்கள் அந்த மன கஷ்டத்துலேருந்து இன்னும் மீண்டு வர முடியல
ஏன்னா அவ்வளோ பெரிய அறிவு அறிவு பேரழிவு ஏற்படுத்திட்டு போச்சு. இன்னும் கூட மன கஷ்டம், அதாவது இப்போ போனது போச்சுனாலும் இன்னும் அந்த மன கஷ்டங்கள் ஆனது இருந்துக்கிட்டு தான் இருக்குது மக்கள்கிட்ட. சுனாமி வந்து 17 வருஷம் ஆகுது, 2014லேருந்து 2021 டிசம்பர் 26th வந்தது. டிசம்பர் 26, 2004 அப்போ வந்தது அந்த சுனாமி. The coral reef and mangrove areas are damaged due to tsunami. The factors that does not play huge role in accelerating the intensity and frequency of distress are afforestation. Afforestation நல்லா செடி மரங்கள் இதெல்லாம் வளர்க்குறதுனால தான் நம்முடைய இது டிஸ்ட்ரஸ்ஸு இந்த டிசாஸ்டர்ஸு இதில் இருந்தெல்லாம் வந்து நம்ம எஸ்கேப் ஆக முடியும். ஃபார் அட்மிஷன்ஸ் அண்டு மார்க் டெஸ்ட் வந்து யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணுறதுக்கு மார்க் டெஸ்ட்ஸும் கண்டக்ட் பண்ணுவாங்க, மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுற வரைக்கும் குளஞ்சியப்பா அகாடமி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த லிங்க்ஸ்லாம் கொடுத்துருப்பேன், ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் வீடியோ வேணுன்றத சொல்லுங்கள். ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, பொலிட்டி, இங்கிலீஷ் கிராமரு, தமிழ் கிராமரு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, இது டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் கூட நம்ம வீடியோவில் இருக்குது. யூடியூப் வீடியோஸில் பாருங்கள், கிரீன் ரஷ் சேனலில் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் கூட எப்படி எழுதுறது அப்படின்னு கூட நான் போட்டிருக்கேன். காட் பிளஸ் யூ ஆல் இன் கிளியரிங் வேரியஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.